ஸ்டூடெண்டா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது நீங்க ரொம்ப ஃபேஸ் பண்ண கஷ்டம் டிஃபிகல்டிஸ் என்னது? எங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. இது வந்து ஒரு பப்ளிக் லைப்ரரி. டெல்ஃப்ட்ல பெரிய பில்டிங் ஆமா. நம்ம ஊர் பேங்க்ல போய் நீங்க அந்த ஒரு வருஷம் டைம் கொடுப்பாங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழன். இன்னைக்கு நம்ம நெதர்லாண்ட்ஸ்ல டெல்ஃப்ட்னு ஒரு சூப்பரான சிட்டிக்கு வந்திருக்கோம். இங்க வந்து டெல்ஃப்ல வந்து இந்த யூனிவர்சிட்டி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சோ நான் வந்து இங்க நம்ம தமிழ் ஆளுங்கலாம் நண்பர்கள்லாம் யாரா இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பசங்க வந்து இங்க படிக்கிறாங்க. சோ நான் அதுல ஒரு தம்பியை கான்டாக்ட் பண்ணேன். தம்பி, நான் வந்து உங்களை பார்க்க வரேன், பிளஸ் வந்து எனக்கு வந்து உங்க ரூம் எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, பிளஸ் முடிஞ்சா நம்ம யூனிவர்சிட்டியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு இந்த டெல்ஃப்ட் சிட்டிக்கு தான் வந்திருக்கேன். இதுதான் வந்து அவங்க இருக்கிற இந்த மேன்ஷனா ரூமா என்னன்னு தெரியல, போய் தான் கேட்கணும். வாங்க மக்களே, போயிட்டு நெதர்லாண்ட்ஸ்ல ஸ்டூடெண்டோட லைஃப் வந்து எப்படி இருக்குன்றத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நிறைய பேரை பார்ப்பேன். இங்க படிச்சுட்டு வேலை கிடைச்சது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஊர் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, ஸோ இந்த பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க என்னன்றதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பாப்போம் மக்களே, வாங்க. சொன்னேன் தம்பிங்களே வந்து கீழே வராங்களாம், வந்துட்டாங்க நினைக்கிறேன். தம்பி வெல்கம் வெல்கம் வெல்கம். வணக்கம். உங்க பேரு? கார்த்திக். கார்த்திக். ராகுல். ராகுல். கவின். கவின். ஓகே. சூப்பரா இருக்க. இங்க வந்து ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் எடுக்கலாம். இங்க வந்து ஒரு சில பேர் உட்கார்ந்து படிப்பாங்க, இல்ல பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு ஒரு காமன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஓகே. இவர்தான் நான் சொன்ன ஸ்டூடண்ட். தம்பி, உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கோங்க. என் பேரு ராகுல். நான் இங்க வந்து டியூடெல்ஃப்ல ஏரோஸ்பேஸ் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. 2 இயர்ஸா இங்க படிச்சிட்டு இருக்கேன். சோ முடிக்க போறேன். முடிக்க போறீங்களா? பதட்டம் இல்லாம சொல்லுங்க. முடிக்க போறேன். எனக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, ஆனா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். தம்பி நீங்க? ஹாய் மக்களே, நான் என் பேர் கார்த்திக். நான் இங்கே இப்போதான் ரீசெண்டாக கிராஜுவேட் ஆனேன். ஓகே. வந்து மெக்கானிக்கல் படித்தேன். அதில் வந்து வெஹிக்கிள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஓகே. இப்போ நான் இந்த ஒன்றில் வேலை பார்க்குறேன். ஓ, வேலை கிடச்சிச்சு. ஆ, வேலை கிடச்சிச்சு. இந்த இந்த யூனிவர்சிட்டிலாம் படிச்சிங்க? ஆமாம், இந்த யூனிவர்சிட்டி தான். ஓகே. நண்பரே, உங்க உங்க பேரு? வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு கவின் குமார். நானும் டியூடெல்ஃப்ல தான் படிச்சேன். ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இந்த யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டில தான் படிச்சேன். இங்க ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் ப்ரோக்ராம் பண்ணேன். சோ டிசம்பர் மாசம் தான் கிராஜுவேட் ஆயிட்டு இப்போ ஒரு கம்பெனில ட்ரெயினியா போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். சரி, ரூம் பார்க்கலாம். ரைட். நெதர்லாந்தில் படிக்கும் தமிழ் மாணவனின் அறை. வாவ், என்னடா இவ்வளவு இல்ல, எல்லாமே இருக்க. பெட்ரூம் இருக்கு. இதுதான் கிச்சன், கவுண்டர் டாப் கிச்சன். ஓகே, இது மைக் கொஞ்சம் கிட்ட வச்சு. இது கவுண்டர் டாப் கிச்சன். அப்புறம் இது பெட், அப்புறம் ஸ்டடி டேபிள் ஒன்று இருக்கு. அப்புறம் வாஷ்ரூம் இதே இருக்கு. ஓ, வாஷ்ரூம் உள்ளே இருக்கு. வாஷ்ரூம் உள்ளே இருக்கு. ஓகே. அதாவது ஒரு ஆள் கரெக்டா இருக்கும். ஒரு ஆள் கரெக்டா இருக்கும், ஆனா ஒரு ஆளுக்கு மேல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஒரு அர்ஜென்ட்டுக்கு நைட் வந்து தங்கணும் கொள்ளணும்னு வராங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து இப்ப திடீர்னு நைட் ஒருத்தவங்க ஏதோ படிக்க வராங்க அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா நைட் எல்லாம் தங்க முடியாது. இல்ல தங்கலாம், ஆக்சுவலா. ஏன்னா பெட் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஓகே. ஆனா வந்து வாஷ்ரூம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா சின்னதா இருக்கு. அப்புறம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா கிச்சன் கொஞ்சம். சோ இது வந்து ஸ்டூடியோ ஒருத்தருக்கு தான், மோஸ்டா ஒருத்தவங்களுக்கு தான். ஓகே, வாங்க உள்ள உள்ள வாங்க. இதுக்கு ரெண்ட் எவ்வளவு தம்பி? இதுக்கு ரெண்ட் வந்து 800 யூரோஸ் கிட்ட வரும். 800 யூரோஸ். ஆனா வந்து இது ஸ்டூடியோனால, லைக் ஸ்டூடியோனா வாஷ்ரூமும் கிச்சனும் ஒரே ரூம்குள்ள இருக்கிறதுனால அலவன்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ அது வந்து எவ்வளோன்னா, எவ்வளோ ரூம் சைஸ் எவ்வளோ இருக்கோ, அப்புறம் ரெண்ட் எவ்வளோ இருக்கோ, அது பொறுத்து அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரூமுக்கு வந்து கவர்மெண்ட் கால்குலேட் பண்ணி ஒரு 170 யூரோஸ் திருப்பி தந்துடுவாங்க. ஸோ நெட் ரெண்ட்னு பார்த்தாக்கா ஒரு 600 யூரோ கிட்ட வரும். 600 யூரோ கிட்ட வரும். சரி சரி சரி.
இது கான்ட்ராக்டா எத்தனை கான்ட்ராக்ட் படி தான் வரும் ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் இந்த ரூமுக்கு ஸோ ஒரு சில வாட்டி 3 மந்த்ஸ் கான்ட்ராக்டும் இருக்கும் 6 மந்த் கான்ட்ராக்டும் இருக்கும் பெர்மனன்ட் கான்ட்ராக்ட் வேணாலும் எடுப்பாங்க ஓ சரி சரி ஆனால் பக்கத்தில் தான் யூனிவர்சிட்டி இருக்கு நம்ம அதையும் போய் ரைட் ஓகே போகலாம் தம்பி எனக்கு ஒரு சின்ன டவுட் இப்போ வந்து நம்ம நார்மலாக நம்ம சாதாரண ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறதுனாலே வந்து பயங்கரமான ஃபீஸ் எல்லாம் வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ இப்போ நெதர்லாண்ட்ஸில் வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஸோ அதை நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணீங்க இப்போ யூஸ்வலாகவே எந்த ஊருக்கு போனாலுமே இந்தியாவை விட்டு எங்கே போனாலுமே ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஓகே ஸோ அதே மாதிரி தான் நெதர்லாண்ட்ஸ்லையும் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 18,000 யூரோ வந்து ஃபீஸ் வாங்குறாங்க வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துவாங்க இந்த வருஷம் 18,000 சில்லற வந்து ஃபீஸா இருக்கு அதுக்கு வந்து நீங்க மொத்த காசும் கையில இருந்து யாரு முக்காவாசி பேர்னால போட முடியாது சோ பசங்க எங்களை மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஊர் பேங்க்ல போய் ஸ்டடி லோன் இருக்கும் சோ எந்த பேங்க்கு போனாலுமே அந்த ஸ்டடி லோன் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 80% ஆஃப் தி ஃபீஸ் அதாவது 2 வருஷத்துக்கு தேவையான ஃபீஸ் தங்குற செலவு எல்லாமே சேர்த்து பேங்க்ல லோன் கொடுத்துருவாங்க அப்படியா ஓகே ஓகே ஏன்னா சோ அது வந்து நீங்க வருஷம் வருஷம் பேங்க் கிட்ட இருந்து அது அந்த ப்ராசஸிங்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நீங்க பேங்க்ல போய் என்னன்னா ஏதாவது கொலேட்ரல் ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க சோ அதை நீங்க சப்மிட் பண்ணிட்டு எவ்வளவு லோன் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நீங்க ஃபீஸ் 18,000 யூரோ உங்களுக்கு ஃபீஸ்னா அது பிளஸ் 10,000 யூரோ எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா காலேஜே உங்களுக்கு வீசாலாம் வாங்கி கொடுத்துரும் இது வந்து யூஎஸ் மாதிரி எல்லாம் இல்ல நம்ம போய் இது பண்ணணும் இவங்களே விசா கொடுத்துட்டு நம்ம அப்ளிகேஷன் போட்டா அது கரெக்டா இவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க விசா அப்ளிகேஷன் எல்லாமே இவங்களே பண்ணிடுவாங்க இவங்களே பண்ணி நம்மளுக்கு வந்து விசா வந்து நீங்க இந்த இதுல போய் கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்தா போதும் அப்புறம் இங்க வந்தோடனே இவங்களே வந்து நம்மளுக்கு இங்க வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 மாசம் விசா கொடுப்பாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெசிடென்ஸ் பெர்மிட் ஒன்று போய் கலெக்ட் பண்ணுவோம் அதுவும் காலேஜே வந்து பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே இங்க இங்க ஒரு பில்டிங் இருக்கு அங்க போய் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டா போதும் அவ்வளவுதான் முடிஞ்சு இங்க வந்து விசா ப்ராசஸ்லாம் ரொம்ப ஈஸி சரி இப்போ ஸ்டூடெண்டா வந்து ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது நீங்க ரொம்ப ஃபேஸ் பண்ண கஷ்டம் டிஃபிகல்டிஸ் என்னது ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து ஃபேஸ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் எல்லாத்துக்குமே ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சமைக்க தெரியாது அதை வந்து கத்துக்கிறது தான் அப்படியே படிக்கிறதும் மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பிகினிங்ல ஸோ அதுக்கெல்லாம் செட் ஆகுது இங்க எஜுகேஷன் சிஸ்டமும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம ஊர் கம்பேர் பண்ணா அது டிஃப்ரெண்டா என்ன டிஃப்ரெண்ட் ஏன்னா நம்ம ஊர்ல வந்து 6 மந்த் ஒரு செமஸ்டர் இருக்கும் அதை படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுவோம் இங்க வந்து செமஸ்டர்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும் ஒரு 3 மாசத்துக்கு தான் இருக்கும் குவார்டர் குவார்டர்னு சொல்லுவாங்க 3 மந்த்ஸ் ஒன்ஸ் எக்ஸாம் ஆமா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் எக்ஸாம் இருக்கும் படிச்சு 2-3 மாசம் ஓகே 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 எக்ஸாம் பேட்டர்னும் இங்க கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது ஓகே வந்து ஃபுல்லா யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஓ क्वेश्चंस ஆமா ப்ராஜெக்ட் பேஸ்டா இருக்கும் எல்லாமே அந்த மாதிரி நிறைய அசைன்மென்ட்ஸ் இருக்கும் அதாவது இப்போ உங்க கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்க அப்படினா ரெண்டு பேரா சேர்த்தி ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி அத ஒரு ப்ராப்ளம் கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அத சால்வ் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க சோ அசைன்மென்ட்ஸ் நிறைய இருக்கும் குரூப் குரூப் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுவோம் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்புறம் இப்போ நீங்க வந்து நம்ம எல்லா மாசமும் வீட்டையே எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ நம்ம இங்கே ஏதாவது பார்ட் டைம் ஏதாவது வேலை செஞ்சீங்களா நீங்கள் செஞ்சீங்களா இல்லை செய்கிறீங்களா இல்லை பார்ட் டைமும் செய்யலாம் இங்கே பார்ட் டைம் எப்படின்னா நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லிமிட் இருக்கு ஸ்டூடெண்டாக ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கவங்க 16 மணி நேரம் வேலை பார்க்கலாம் ஒரு வாரத்துக்கு ஓகே நீங்கள் செஞ்சீங்களா ஆ நானும் வந்து 16 மணி நேரம் பார்க்கல 8 மணி நேரம் வேலை பார்த்தேன் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை பார்ப்பேன் ஓ ரைட் வெள்ளிக்கிழமை 4 நாள் படிப்பேன் காலேஜில் ஒரு நாள் மட்டும் கம்பெனியில் போய் வேலை பார்ப்பேன் ஓகே அது எவ்வளோ பேமெண்ட் கிடைக்கும் அது வந்து 10 யூரோ கொடுப்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஓ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்களா நான் வந்து இந்த மாதிரி கம்பெனியில வேலை பார்க்கல நான் காலேஜ்லயே வந்து ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இதுவா வேலை பார்த்தேன் ஒரு குவார்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரொஃபஸரை கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்க போட்டுருவாங்க ஸோ அந்த வேலை வந்து எப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து திருத்துறது அவங்க வந்து ஒரு கீ மாதிரி கொடுத்துட்டு அதை திருத்தணும் இதே மாதிரி தான் 15 யூரோ கொடுப்பாங்க அது நீங்க வந்து எவ்வளவு வேலை பாக்குறீங்களோ ஒரு வாரத்துக்கு 16 மணி நேரம் போடணும் அது எவ்வளவு வேலை பாக்குறீங்களோ அது பிரிச்சு போட்டுக்கலாம் ஸோ 3 மாசம் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க வேலை பாக்குறீங்களா இப்ப வேலை பாக்குறீங்களா கம்பெனில பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஓகே ஸோ அதுலயும் இப்படிதான் ஒரு பர் ஆருக்கு கொடுத்துருவாங்க ஸோ நான் வந்து வீக்லி 2 டேஸ் இப்போ அது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க ரெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவேன் க்ரோசரிஸ் வாங்கணும்னா அதுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அதாவது வீட்டை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம வந்து கதையை ஓட்டிக்கலாம் நம்ம வந்து மாசம் மாசம் வீட்டில் கேட்டிருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறோம் ஸோ வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம வந்து பார்ட் டைம் ஜாப் சூப்பர் நல்ல விஷயம் லைப்ரரி ஓ இந்த
இந்த டியூ டெல்ஃபோட லைப்ரரி. ஓ சூப்பர்பா. இது வந்து ஒரு பப்ளிக் லைப்ரரி தான். அதாவது இந்த யார் வேணாலும் வந்து இங்க உங்களோட புக்கையோ இல்ல வந்து படிக்கிற வேலையோ அதை பண்ணலாம். ஓ ஆனா யூஷுவலா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இங்க படிப்பாங்க. ஓகே. அது முக்கியமா எக்ஸாம் இப்போ ஆக்சுவலா அது எப்பவுமே ஓபன் தான். 7 நாளும் ஓபன் தான். ஓ ரைட். இதான் வந்து இந்த டெல்ஃப்ட் யுனிவர்சிட்டியோட லைப்ரரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல பப்ளிக்கும் இது பண்ணுவாங்களாம். ஸோ இந்த யூனிவர்சிட்டி இந்த லைப்ரரியை பத்தி நம்ம தம்பி வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாரு. சொல்லுங்க தம்பி இந்த லைப்ரரி பத்தி. இது வந்து பப்ளிக் லைப்ரரி. இங்க வந்து பசங்க யூஸ்வலா படிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. முக்கியமா எக்ஸாம் பீரியட்லாம் வந்து ஒரே ஃபுல் ஆயிடும். இன்னைக்கு இப்போ வந்து எக்ஸாம் பீரியட் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு சைக்கிள் நிக்குது. நைட்டு 12 மணி வரைக்கும் யூஸ்வலா திறந்துருப்பாங்க. 7 நாளுமே லைப்ரரி திறந்துருக்கும். பில்டிங் கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமாண்ணா, இது வந்து ரொம்ப வித்தியாசமான பில்டிங். டியூ டெல்ஃப்ட்னு நீங்க எங்க கூகுள்ல போட்டாலுமே முதல்ல வந்து நிக்கிற பில்டிங் இந்த பில்டிங்கா தான் இருக்கும். இந்த டிஃப்ரெண்டான ஆர்கிடெக்சர் வந்து இங்க டிசைன் பண்ணி 1980s 1990s ரொம்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் ரொம்ப எனர்ஜி எஃபிஷியன்டான பில்டிங். ரொம்ப அதிகமா ஹீட்டரும் யூஸ் பண்றதுக்கான அவசியமும் இருக்காது. ரொம்ப வெயில் டைம்ல கூலிங்க்கும் அதிகமா எதுவும் போட தேவையில்லை. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து வந்து இந்த யுனிவர்சிட்டியோட ஃபுல் வியூ தெரிய பாருங்க. அங்க இருக்க தீப்பட்டி மாதிரி ஒரு பில்டிங். ஆமா, அதுதான் வந்து ரொம்ப பழைய பில்டிங் ஆக்சுவலா. அந்த பில்டிங் தான் வந்து டெல்ஃப்லே மோஸ்ட் டாலஸ்ட் பில்டிங். ஓ ஓகே. பெரிய யுனிவர்சிட்டி போல இருக்கு. ஆமா, ஆக்சுவலா ரொம்ப பெரிய யுனிவர்சிட்டி. அங்க இருந்து ஆரம்பிக்கும். ஓ அங்க உங்களுக்கு லைட் மாதிரி தெரியதா? ஆமா, மூணு லைட் தெரியுதுல. ஆமா, அங்க இருந்து ஆரம்பிச்சி அது ஃபுல்லா அந்த கார்னர் வரைக்கும் போவோம். ஓ அதுவும் யுனிவர்சிட்டி தானா? ஆமா, அது யுனிவர்சிட்டி. அது பின்னாடி இருக்கிற பில்டிங் எல்லாமே ஸ்டூடண்ட் ஹவுசிங் மாதிரி தான் வரும். சோ அங்க இருந்து ஃபுல்லா அந்த தூரம் வரைக்கும் போவோம். சரி தம்பி, எனக்கு ஒரு ஒரு பயங்கரமான டவுட். அதாவது இப்போ நெதர்லாண்ட்ஸ்ல வந்து நிறைய யூனிவர்சிட்டி இருக்குல்ல. அதாவது இப்போ யூட்ரெக்ட் யூனிவர்சிட்டி இருக்கு, அதுக்கடுத்து டில்பர்க் யூனிவர்சிட்டி இருக்கு, பிளஸ் வந்து ரோட்டர்டாம்ல கூட ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. சோ நீங்க வந்து இது ஏதோ எனக்கு இந்த யூனிவர்சிட்டியில கிடைச்சது அதனாலதான் நான் இங்க படிக்கிறேன்ற மாதிரி வந்தீங்களா, இல்ல நான் இந்த யூனிவர்சிட்டியில தான் படிக்கணும், டெல்ஃப்ல தான் படிக்கணும் நீங்க அப்ளை பண்ணி வாங்கினீங்களா? இல்லை, இப்போ இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இது பேரே வந்து டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்ஃப். ஸோ இங்கே வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் இருக்கும். ஓகே. இப்போ மற்ற யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் டில்பர்க் அது லைடன்லாம் ஆர்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு வந்து யூரோப்பில் ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டிஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து இப்போ ஆர்கிடெக்சரில் வந்து வேர்ல்ட்லேயே டாப் செகண்டில் இருக்கு. அதே மாதிரி மெக்கானிக்கல் வந்து டாப் ஃபைவ்ல இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ரிசர்ச் பேஸ்ட் யூனிவர்சிட்டினால வந்து எனக்கு இங்கே கிடைச்சோன்னு நான் இங்கே சூஸ் பண்ணேன். இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொஃபைலோ இல்லை நல்ல கிரேட்ஸ் நல்ல மார்க் இருந்தால் மட்டும்தான் இந்த காலேஜில் சீட்டே கொடுக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இந்த பில்டிங் டெல்ஃப்ட்லயே பெரிய பில்டிங். மக்களே, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. சொல்லுங்க, இங்க வந்து நம்ம ஊர் மாதிரியே கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரியா, இல்ல வந்து இங்க வேற ஏதாவது ப்ராசஸ் இருக்கா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி? இங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி, அதாவது ஸ்பெசிஃபிக்கா ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி கிடையாது. நம்மளே தான் வந்துட்டு ஒரு ஒரு கம்பெனிஸ் கிட்ட போய் பார்த்துட்டு அப்ப எப்படி வெப்சைட் பொறுத்து நம்மளே தான் அப்ளை பண்ணணும். இங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து அது அது முன்னாடியே நீங்க இது பண்ணிட்டு தான் காலேஜ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ 100 பேர் வராங்கன்னா அதில் 80 பேர் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஜாப் கிடைக்குது. ஓ, இப்போ ஸ்டூடெண்ட்ஸா? ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. சரி, இப்போ 2 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கல்ல, அது முடிச்சோடனே என்ன விசா கொடுப்பாங்க? இப்போ வந்து இப்போ நீங்க 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நீங்க கம்பெனியை அப்ளை பண்ண சொல்லிடலாம். அவங்களே வந்து ஒர்க் விசா அப்ளை பண்ணிடுவாங்க. சப்போஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்க நீங்க 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்டே பண்ணலாம். அது பேர் வந்து ஜூகேஆர் விசா. அது வந்து டச்ல வந்து ஜூகேஆர்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த 1 வருஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 1 வருஷத்துல வந்து நீங்க வேலை தேடிக்கலாம். 1 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிரும். அப்படி கிடைக்கல, ரொம்ப பேட் லக்கா இருந்து கிடைக்கலன்னா அவங்க திருப்பி வந்து இந்தியாவுக்கு போகணும். மக்களே, ஃபுல்லாக அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் சுற்றி பார்த்தோம். ஸோ காலேஜையும் காமிச்சாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டோம்.
என் தம்பிங்கெல்லாம் வந்து அண்ணா நீங்கள் வந்து வீடியோவில் பிரியாணி பிரியாணின்னு சொல்கிறீங்களே எங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் பிரியாணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே. ஸோ நமக்கு வேலை ஈஸி. சரி சும்மா ஒரு கிலோ பிரியாணி மட்டும் செய்வோன்னு சொல்லிட்டு பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுற மக்களே. ஹலோ, சூப்பர் தம்பி. இது இப்போ ஒன்றும் இல்லை, மேலே வெயிட் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணுமே. பிரியாணி ரெடி, சாப்பிட்லாம். திறந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, உங்களுக்கு திருப்தியாக இருக்கான்னு பாருங்கள். நான் என் தட்டை எடுத்துகிட்டு வரேன். எடுத்து போட்டு அள்ளி போட்டு சாப்பிடுங்க. அது வந்து கொஞ்சம் உடையாம எடுக்கணும். நான் வேணா எடுத்து எடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு தட்டு கொடுங்க. சரி, இது நம்ம பிளாக் லைலா பாஸ்மதி ரைஸ் நம்ம யூஸ் பண்ணோம். இது என்ன ரைஸ்னு தெரியல, பட் நல்லா தான் இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கா? ஸோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நெதர்லாண்ட்ஸில் ஒரு ஸ்டூடெண்டோட அந்த ரூம் எப்படி இருக்கு, ப்ளஸ் இந்த ஊர் யூனிவர்சிட்டியும் பார்த்தோம். டெல்ஃப்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டின்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஸோ நான் பார்த்தேன், ப்ளஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி லைப்ரரியும் பார்த்தோம். இங்கே வந்து படித்தா எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது நம்ம நண்பர்கள்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதுமாரி நல்ல வீடியோஸ் பார்க்கறதுக்கு நெதர்லாண்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் மக்களே.